கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுக்காக பிரகாசிக்கின்ற ஊழியத்தின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆமேன். மகிமையான வசனம் இல்லைங்களா? மரணம் அடைந்து எதற்காக இந்த இடத்துல அவர் மரணம் அடைந்திருக்கிறார்? எப்படி மரணம் அடைந்திருக்கிறார்? ரத்தம் சிந்தி தான் மரணம் அடைந்திருப்பார். அது எதற்காக மரணம் அடைந்திருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்கள். நாம் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. நித்திய சுதந்திரம், இந்த இடத்துல நமக்கு உலகத்தில் சுதந்திரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன் என்கிற பரலோகத்தில் ஒரு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே உங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லைங்களா? அதை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மரணம் அடைந்திருக்கிறார். மரணம் அடைந்து எப்படி மரணம் அடைந்திருக்கிறார்? ரத்தம் இல்லாமல் மரிச்சிருக்கல இல்லைங்களா? ரத்தம் சிந்தி முழு ரத்தமும் சரீரத்தில் ஒரு சொட்டு கூட விடாதபடி முழு ரத்தமும் சிந்தி அவர் மரிச்சிருக்கிறாரு. அப்போது அவர் மரித்து ரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தமாய் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை வச்சிட்டாரு. நீங்கள் கேட்கலாம், இதை பூமிக்கும் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் தவிக்கிறோம், அடிமை போல் இருக்கிறோம், கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், சிறைக்குள்ளார் இருக்கிற அனுபவத்தில் போல் இருக்கிறோம்ப்பா, எந்த சுதந்திரத்தையும் எங்களால் அனுபவிக்க முடியல. எங்களுக்கு நீங்கள் நித்திய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு ரத்தத்தை சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தை எங்களுக்கு இந்த உலகத்துலேயும் அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை பண்ணும்படியாக, சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்ய அந்த இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்கள் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே நித்திய சுதந்திரத்தினுடைய மகிமை இந்த பூமியிலே உங்களுக்கு கடந்து வர ஆரம்பிக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நினச்சி பாருங்கள். இப்போ அப்பா பிதாவே என்று சொல்லி நம்ம யாரை சுதந்திரமாக அழைக்க முடியும்? நம்மளுடைய அப்பாவை தான் அழைக்க முடியும். பெற்றெடுத்த ஒரு தகப்பனை, பெற்றெடுத்த ஒரு தாயை தான் உரிமையோடு ஒரு குழந்தை வந்து தாய் தகப்பனை அப்பா அம்மா என்று சொல்லி அழைக்க முடியும் இல்லையா? தத்தெடுத்த பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரம் அழைக்கும். ஆனாலும் அந்த உள்ளார்ந்த உள்ளத்திலேருந்து வராது. வெளி ஜனங்க கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம அம்மாலாம் வயசாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அம்மான்னு கூப்பிடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அப்பான்னு கூப்பிடலாம். ஆனால் அந்த ஆள் மனசுலேருந்து வராது இல்லையா? நீங்கள் மட்டும்தான் உங்கள் தாய் தகப்பன அம்மா அப்பான்னு உரிமையோடு கூப்பிட முடியும். அதுதான் சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை இந்த உலகத்தில் நமக்கு சில காரியங்களில் சுதந்திரத்தை கொடுக்கும்படியாகவும் நித்திய சுதந்திரத்தை கொடுக்கும்படியாகவும் அவர் சிந்தின ரத்தம் என்று சொல்லி, சுதந்திரத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம், விடுதலைக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தியானிக்கணும். அது ஒரு உரிமையாக அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிற ரத்தம், சுதந்திரத்தை, நித்திய சுதந்திரத்தை அழைக்கப்பட்டவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை அவருக்குள் அழைக்கப்பட்டவர்களுக்கு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் ரத்தம். புரியுதுங்களா? நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தீமேத்தியில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே. அதாவது 1 Timothy 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதுதாங்க சுதந்திரம். அப்போ இந்த ரத்தத்தை பயன்படுத்தும் போது இந்த பூமியிலையும் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் அவர் சுதந்திரத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் மெயினாக நித்திய ஜீவன் என்கிற அந்த சுதந்திரத்தை ராஜ்யத்தில் அவரோடு கூட எந்த விதமான பாடு, பிரச்சனை, கண்ணீர் எதுவுமே இல்லை. ஒரு மகிமையான ஒரு கிருபையான ஒரு சூழ்நிலைகள், அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து கிரியை செய்ய போகிறாருங்க. அந்த சுதந்திரத்தை நமக்கு வந்து பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் வந்து அந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் நல்ல வெளிப்படுத்தலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குது, மகிமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயமாக அது தெரிய ஆரம்பிக்கும். அந்த மகிமை வந்து சாதாரணமானதில்ல. அங்கே பசி இருக்காது, வருத்தம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, எதுவுமே அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக தான் ஆண்டவர் வந்து அந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தல் 7:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனபடியால்
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, எதுவுமே இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே கையை வச்சுட்டார் கண்ணலனா, அதுக்கப்புறம் அந்த கண்ணீர் வராது. இனி நீ அழ வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன், இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லுகிற தேவன் அந்த இடத்துல நமக்கு அழுகையை நிறுத்துகிறார். பசி இல்லை, தாகம் இல்லை, உஷ்ணம் இல்லை, வெயில் இல்லை, மழை இல்லை, இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை எதுவுமே இல்லை, நிம்மதியான ஒரு இலைப்பாறுதலுங்க. அதுக்கு பிறகு ஸ்தானங்கள் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை தான் காத்திருக்குது, அதுதான் நித்திய சுதந்திரம். அந்த இரத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிங்க. இந்த நாளிலும் கூட இயேசுவின் இரத்தத்தின் பலிகளில் 726 750 வாசிப்போம். சப்பானிக்கு சர்வாங்க சுகத்தை தந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், மூளைக்கு தலைக்கல்லான இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தரின் நாமத்திலே வருகிறவரான இயேசுவின் ரத்தம் ஜெயம், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், பரலோக ராஜ்யத்தை தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பிட்டு பேசிய இயேசுவின் ரத்தம் ஜெயம், தமது மாம்ச திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக இருக்கிற மகா பிரதான ஆசாரியரான இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீவ வார்த்தையாகிய இயேசுவின் ரத்தம் ஜெயம், நித்தியமாக இருக்கிற ஜீவனாகிய இயேசுவின் ரத்தம் ஜெயம், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இரத்தத்தை சிந்திய இயேசுவின் ரத்தம் ஜெயம், பரிசெயரின் தந்திரத்தை அறிந்து அவர்களுக்கு உணர்த்தி காட்டின இயேசுவின் ரத்தம் ஜெயம், சதுசெயரை வாயடைத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், பிரலோகத்தில் இருக்கிறவர் மாத்திரம் நமக்கு பிதா என்று வலியுறுத்தின இயேசுவின் ரத்தம் ஜெயம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று வலியுறுத்திய இயேசுவின் ரத்தம் ஜெயம், தாளந்துகளை குறித்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின இயேசுவின் ரத்தம் ஜெயம், தம்முடைய நாமத்தினால் நம் பாவங்களை மன்னித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டளையிட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம், கட்டளைகளை கை கொள்ளிருவனிடத்தில் நிலைத்திருக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவனை தமக்குள் வைத்திருக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவரான இயேசுவின் ரத்தம் ஜெயம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்ற இயேசுவின் ரத்தம் ஜெயம், அபூர்வமாக்கப்பட்ட புருஷனாக இருக்கிறவராகிய இயேசுவின் ரத்தம் ஜெயம், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றை திறந்தவராகிய இயேசுவின் ரத்தம் ஜெயம், உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் தம்மில் அன்பாயிருப்பவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின இயேசுவின் ரத்தம் ஜெயம், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்கியவரான இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமேன். ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த 25 பலிகள் இதன் மூலமாக நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த பூமியில் இருக்கும்போதே ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதின் அடையாளத்தை வைத்து எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ வருடங்களாக ஆண்டவரே கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், அப்பா, சிறையின் அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள், மனச்சிறையில் போராடுகிற ஜனங்கள், எப்பொழுது இந்த துக்கம் இதோ சந்தோஷமாய் மாறுமோ என்று சொல்லி எதிர்பார்த்து அங்கலாய்த்து உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு சுதந்திரமாய் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கத்தக்கதான அப்பா நீரே எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறீரே. அந்த வேத வசனத்தின்படி நீங்க எங்களுக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறீரே. அந்த வேத வசனத்தின்படி ஒருவரும் எங்களை அடிமை கொள்ளாதபடி ராஜா, நாங்கள் விடுதலையோடு சுதந்திரமா இருக்கத்தக்கதாய் நீ சிந்தின அந்த இரத்தத்தின் அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நன்றி அப்பா, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளார எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ பலன் இறங்குவதற்காக நன்றி. தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க கரத்துல எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க சுதந்திரமாக்கி கொடுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் சுதந்திரத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். நீங்க சிந்தன ரத்தம் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யட்டும். 30வது நாள் இதை குறித்து நீர் பேசுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த 30 நாட்கள் இடைவிடாதபடி ஆண்டவரே அப்பா தேவனே உம்முடைய ரத்தத்தை குறித்து வெளிப்பாடுகளை எங்களுக்கு சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் மீதமுள்ள 10 நாட்களும் நீர் பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு ரத்தத்தின் அந்த ஜெயத்தின் பலிகள் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 புத்தகம் யார் கையிலெல்லாம் இருக்கா அப்பா, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாசிக்கிட்டு அநேக அற்புத அடையாளங்கள் நீர் செய்ய ஆரம்பித்து விட்டீர். அநேக சாட்சிகளை அப்பா ஜனங்கள் மூலமாய் நீர் பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அந்த புத்தகத்தை ஆண்டவரே எப்படியாவது நீர் அவர்கள் இடையில சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ தூதர்கள் இதற்கு அப்பா பணிவிடை தூதர்களாக இறங்குவார்களாக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.